ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். புலி மான தேர்ற மாதிரி நாங்கள் தூக்க வேண்டியவன் வேணா ஜாகிங் போயிட்டுருக்கான். இவன் பின்னாடி எங்கள் டீமே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு. இவனை இன்னைக்கு தூக்க போகிறோம். ஆனால் அன்னைக்கின்னு நான் கண் முழிச்சு பார்த்தேன். அப்போ ஒரு ரூமில் தான் நான் இருக்கேன். சரியா, உனக்கு இப்போ ஒரு டாஸ்க் கொடுக்க போறோம். சரியா, ஒன்னும் இல்லை, ஒரு மணி நேரம் உனக்கு டைம். உன் உயிரோட டைம் வந்து ஒரு மணி நேரம். சரியா, இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள நீ என்ன செய்யணும்னா, அஞ்சு கால் இந்த ஃபோன்ல இருந்து போகும். அஞ்சு கால் மட்டும்தான் போகும். பேட்டரி வந்து 10 நிமிஷம் மட்டும்தான் நிற்கும். சரியா, யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணிக்கோ. எங்களுக்கு தேவை 10 லட்சம் ரூபா வரணும். சரியா, ஐயோ கயிறுலாம் அவுத்துட்ட போல. அவ்வளோ பெரிய ஆளு, அவ்வளோ வீர. நீ மேலே பார்த்தியா அந்த கார்னரில்? அங்கே பாரு, கார்னர் பாரு. ஐ, இந்த சைடு பாரு. ஆ, எல்லாமே உன் கேமராவில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆ, கதவை திறந்துட்டு வெளியே போனேன்னா ஒரே அம்முக்கு தான் இந்த ஃப்ளோர்லேயே பாம்பு வெடிச்சிடும். நீ எங்கே இருக்கேன்ற லொக்கேஷன் கூட உனக்கு தெரியாதுப்பா. சரியா, எந்த முயற்சி பண்ணாமல் விட்டுரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். 10 நிமிஷத்துக்குள்ளே நீ யார்ட்டு பணம் ரெடி பண்ணலன்னா, ஃபஸ்ட்டு இப்போ உங்கள் அம்மா வந்து மார்க்கெட்டில் இருக்காங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து குழந்தைய கூப்பிட்டு போயிருக்காங்க, உன் சின்ன பையன் டியூஷனில் இருக்கான், உன் வாட்ஸ்அப்பில் பணம்லாம் அனுப்பிச்சிருக்கோம், பார்த்துக்கோ. அப்போ பாரிச்சிடலாம் அப்படியே. அல்லது கோவிட் போராடுகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாம் நோயுடன் போராட வேண்டும், நோயாளிகளுடன் அல்ல. அவர்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டாதீர்கள். அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நோயிலிருந்து பாதுகாக்க உதவும் மருத்துவர்கள், சுகாதார ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், போலீஸ் போன்றோரை மதிப்புடன் நடத்துங்கள். முழு ஒத்துழைப்பு தாருங்கள். இந்த செயல் வீரர்களை பாதுகாப்போம். இதனால் இந்த தேசம் கொரோனாவை வெற்றி கொள்ளும். மேலும் விவரங்களுக்கு மாநில ஹெல்ப்லைன் 104 அல்லது மத்திய ஹெல்ப்லைன் 1705 தொடர்பு கொள்ளவும். இந்திய அரசின் பொதுநலம். Thank you.
அடிச்சுடும். உட்காருங்க உட்காருங்க, வாங்க 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 செல்வம், வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. இதெல்லாம் நான் பார்த்தாச்சு. உட்காருங்க 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 தம்பி உட்காருங்க உட்காருங்க. ஒரு கால் வின் பண்ணிட்டீங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், நான் உங்களுக்கு பண்ணல ரெண்டு இன்கமிங் காலம், அதுவும் கணக்கு தான். இப்ப மூணு கால் ஆயிடுச்சு சரியா, மூணு கால் முடிச்சுட்டோம், ரெண்டே கால் தான். யாரு பண்ணுவீங்க தம்பி, பண்ணி பாத்துங்க. பத்து நிமிஷம் ஆச்சு இல்லையா, உங்களுக்கு ஒரு டெட் பாடி போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன் பாருங்க 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 பாருங்க. நெஞ்சே பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஹலோ மலாலி, எவ்வளோ பிரியாவும் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களா சாப்பாடு? ஐயோ அதில் பாய்சன் இருந்துச்சே சார் மலாலி. இப்போ 20 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம், ரெண்டே கால் இருக்கு. இப்போ நெஞ்செல்லாம் வலிக்குமே, படப்படம் இருக்குமே. ஐயோ ஏன் சாப்பிட்டீங்க? ஐயோ சரி சரி, 20 நிமிஷம் தான் டைம், அடுத்த வீடியோ அனுப்பிச்சு விடுவா, உங்க வீட்டில் இருக்கும் வீடியோ என்ன பண்ணுவோம் பண்ணிக்கடா. 20 நிமிஷம்டா Start now. எந்த இடத்துல இருக்க நான் எப்படி வர்றது? சரி உன் போன் லொகேஷனை ஷேர் பண்ணி நான் வரேன். ஆ அதனால என்ன நம்ப முடியல. ஏய் விளாடுறியா ஆதித்யா? இந்த மாதிரி எத்தனை கால் வருது ஃபைத்தா, இப்போ நான் நம்புவேனா? கட் பண்ணிடுறேன் போ.
இந்த முழு நாடும் கொரோனா வைரஸ் அல்லது கோவிட்19 போராடுகிறது. ஆனால் நுழைவில் கொள்ளுங்கள், நாம் நோயுடன் போராட வேண்டும். நோயாளிகள் அவர்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டாதீர்கள், அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். உயிரோடு தான் இருக்கீங்க, எந்திரிங்க. பொறுமையா கேக்கணும் நான் சொல்றத. எடுக்காதீங்கன்னு போலீஸ்ல இருந்து மேனேஜர் வரையும் அதையும் மீறி உனக்கு உதவி செய்யணும்னு எவனாவது உதவி செஞ்சானா, அப்போ உனக்கு அந்த இடத்துல செல்வாக்கு இல்லை. பணம் பணம் பணம்னு போட்டு அம்மாவை கூட பார்க்கல, நீ குடும்பத்தை கூட பார்க்கல, நாயா அலைஞ்சியே என்னத்த கண்ட நீ. இப்போ உனக்கு பணமா வந்து உன்னை காப்பாத்துச்சு, இதை நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த பர்த்டே உனக்கு அப்பா அந்த மாதிரி டெரரிபிளா கொடுத்தேன். அது இல்லாம நீ தானப்பா கேட்ட பர்த்டே டிஃப்ரெண்டா இருக்கணும்னு, அதுக்கு தான் அப்பா அப்படி பண்ணேன். அப்பா கூட சண்டை தானே போட்டிருந்த நீ அப்பையும், நல்லது சொன்னா கேட்க மாட்டேங்கிற. இனிமேல் நீ எப்படி இருக்க போறேன்றதான்ப்பா அப்பா பார்ப்பேன். நல்லது செய்ப்பா, தான தர்மம் செய்ப்பா. உன்னை நம்பி 10,000 தொழிலாளர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் உதவி செய்ப்பா. தான தர்மம் கடைசி டைம் உன்னை காப்பாத்திருக்கும். அப்பாவே உன்னை பூட்டி வச்சிருந்தாலும் அது வந்து உன்னை காப்பாத்திருக்கும்ப்பா. நல்லது செய்ப்பா, இனிமேலாச்சும் உதவின்னு யாராவது கேட்டு வந்தா, உதவி செஞ்சிருந்தேனா, உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்தா என்ன ஆகும் நினைச்சு பாரு. நரகத்தை கண்ணு முன்னாடி காட்டியிருக்கேன் அப்பா. இனிமேல் நல்லதை செய்வேன்னு நான் நினைக்கிறேன் அப்பா. விஷமும் குடிக்கல, ஒன்றும் குடிக்கலப்பா, எல்லாம் அப்பா பண்ண வேலை தான்ப்பா. எந்திரிச்சு வா வா வா, பர்த்டே போய் கொண்டாடலாம். அடா வா, கண்ணத்திருங்கப்பா. இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன்ப்பா. இப்ப மரணத்தை கண்ணு முன்னாடி காட்டியிருக்கீங்கப்பா. அடா நீ திருந்தணும்னா எல்லாரையும் பெரியவங்கள அவமானப்படுத்தின, எல்லாமே செஞ்ச, உதவி கேட்டு வந்தவங்களெல்லாம் எட்டி உதச்ச, அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா. நம்மளை நம்பி இருக்காங்கன்னா நம்ம தான் உதவணும், அவங்களுக்கு நம்ம தான் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும்ப்பா. சரியா, ஏழைகளுக்கெல்லாம் நம்ம உதவணும்ப்பா. நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தோம், நேற்று சாப்பாடு இல்லாமல் இருந்த, பட்னியாக இருந்த, ஓ நம்ம குடும்பமே உதவி பண்ணாங்கப்பா உன்னை திருத்துறதுக்கு. இனியும் திருந்தலைன்னா என் கையில் எதுவும் இல்லைப்பா, உன்னோட இஷ்டம் தான்ப்பா. நீ ஆனா இந்த கதை உடைச்சிட்டு வெளியே வர முயற்சி செய்வேன் நானும் ஒவ்வொரு வாட்டி நினைச்சுக்கிட்டே இருந்தேப்பா. தன்னம்பிக்கை உனக்கு இல்லையே, ஊசி போட்டு கால் மறந்துருச்சுன்னோடனே அப்படியே நீ விட்டியேப்பா. ஏன் நீ முயற்சி பண்ணல, எத்தனை தடவை வந்தாலும் ஜெயிக்கணும்ப்பா. இதெல்லாம் அப்பா உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். வா பர்த்டே கொண்டாடலாம் வா, எல்லாரும் வெயிட்டிங். அட வா, அட வாப்பா. இந்த பர்த்டே நீ மறக்க மாட்டியல, எப்படி இருந்துச்சு இந்த பர்த்டே? Mm-hmm.